ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம விவசாய இளைஞர்களுக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது பட்ஜெட்டில், தமிழ்நாடோட வேளாண் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு கிடைக்கும், இது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, அதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மத்திய அரசும் மாநில அரசும் விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு விவசாய உற்பத்தியை பெருக்கவும் வருமானத்தை அதிகம் பண்ணவும் பல்வேறு விதமான அறிவிப்புகளை அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் விவசாயிகளை ஊக்குவிக்க பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வேளாண்மைன்னே ஒரு தனி பட்ஜெட்டே போட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு, இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் விளையிற காய்கறிகள் பழங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கான ஸ்பெஷாலிட்டி, அதாவது புவிசார் குறியீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தேனி, திண்டுக்கல், கரூர், தூத்துக்குடி, அரியலூர், திருப்பூர், மதுரை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் முருங்கைக்கான ஏற்றுமதி மாவட்டங்களாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் நடமாடும் காய்கறி அங்காடிகள் வாங்க மானியம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தோட்டத்தில் விளைவிக்கிற காய்கறிகளை டைரெக்டாக விவசாயிகள்கிட்டயே வாங்கிட்டு அங்கே போய் மக்களுக்கு விற்கிற மாதிரி ஒரு வண்டி வாங்குறதுக்கு 2 லட்சம் ரூபா மானியம் கொடுக்குறாங்க. இப்போது இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கான நடைமுறையில் முன்ன எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளும் ஏதோ அவங்க தாங்கள் விளைவித்த விளைபொருட்களை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறக்கோ அல்லது மக்களுக்கு டைரெக்டாக சப்ளை பண்ணுறக்கோ பார்த்திங்கன்னா ஏதாவது உங்களுக்கு வாகனம் வாங்கணும் அப்படின்னா வாகனம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபா சப்சிடி கொடுக்குற மாதிரி இருந்தது. பட் இந்த பட்ஜெட்டில் 2 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம இளைஞர்களுக்கு 2 லட்சம் ரூபா வரைக்கும் மானியம் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.